हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। नम्ब इनिकी पाक पोरे रेसिपी एल्लार्कु रोम्ब फेवरेट आना पनीर बटर मसाला। अदे नम्ब एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम वांगे। मोदल्ल नानु ओरु नालु काञ्ज मिळगाय विदैयोड एडुत्तुक्करेंगे। विदैगळला एडुत्तुट्टु ओन्नोरु ओरु नालु काञ्ज मिळगाय ना सेर्त्तुक्करेंगे। मोत्तमा नानु एट्टु काञ्ज मिळगाय ना सेर्त्तिरुक्केंगे। இதுகூடவே நான் ஒரு நாலு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க. நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சிருங்க. அதுக்காக தான் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய அளவை கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்ததாக தக்காளி மூணு எடுத்து நல்லா அந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாகவே நான் சேர்த்துக்கிட்டேங்க. ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, ரெண்டு பட்டை துண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. இது கூடவே நான் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகாய், முந்திரி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் ஒரு இன்ச்சு அளவிற்கு இஞ்சி நான் இந்த மாதிரி துண்டங்கள்லாம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவிற்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் ஒரு பச்சை மிளகாயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு, நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு பார்த்திங்களா வெங்காயம். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி விழுது, அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாங்க. அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நான் மிக்ஸி ஜாரியே நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்துட்டு நல்லா அது கொதிக்கணுங்க. அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நான் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் தயிர் தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்த்தாலே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கோங்க. நல்லா அந்த க்ரீமி டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. வெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. அதுக்காக நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நான் பன்னீர் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நான் துண்டங்கள்லாம் நான் போட்டிருக்கேங்க. பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாம் அந்த பன்னீரில் போயிட்டு சேருங்க. பன்னீர் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா அதை குக் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த கிரேவிலேருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பதவங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.